கோவை துடியலூரை அடுத்த பன்னிமடையில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் அவர்கள் அங்கு துடியலூர் சென்றிருக்கிறார். பன்னிமடையில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் குருசாமி நம்முடன் இணைகிறார். குருசாமி, கமல்ஹாசன் அவங்களுடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பது தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன? விசாரணை எந்த அளவிற்கு வந்திருக்கிறது? இந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு இன்றுடன் 5 நாட்கள் ஆகிறது. ஆனால் இது தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் யார் என்பது இது குறித்து காவல்துறையினரால் அடையாளம் காணப்படவில்லை. சந்தேகத்தின் பேரில் ஒரு 6 நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை காவல்துறை எதிர்பார்த்த அளவிற்கான ஒரு விசாரணை பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்நிலையில் தற்போது மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமியினது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது அந்த சிறுமியினது இல்லத்தில் நேரடியாக பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கட்சியினுடைய துணைத் தலைவர் மகேந்திரன் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் தனது பிரச்சாரங்களை ரத்து செய்துவிட்டு தற்போது கமல்ஹாசன் கோவை வந்திருக்கிறார். கோவை வந்து தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமியினது இல்லத்திற்கு வந்து நேரில் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறை செயல்பாடுகள் என்பது மிகவும் மந்தகரமாக இருப்பதாகவே இருக்கக்கூடிய கிராம மக்களும் பல்வேறு சமூக அமைப்பினரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்பது இருக்கக்கூடிய பொதுமக்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினது இல்லத்துக்கு அரசியல் கட்சிகள் யாரும் வராத சூழலில் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக அதிமுகவினுடைய கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் நேரில் வந்து பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து சென்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது கமல்ஹாசன் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட சிறுமியினது இல்லத்தில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். விஷ்ணு குருசாமி, கமல்ஹாசன் அவர்கள் துடியலூரில் தற்போது அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க. இதைத் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக ஆட்சியரையோ அல்லது எஸ்பியோ சந்தித்து கமல்ஹாசன் அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய தரப்பிலிருந்து வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கமல்ஹாசனை பொறுத்தவரை அவரது திட்டமிடல் தற்போது நேரடியாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் இல்லத்திற்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு மீண்டும் சென்னை திரும்புவது மட்டுமே அதாவது திட்டமிடலாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியரையோ அல்லது காவல் கண்காணிப்பாளரையோ நேரில் சந்திப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. அதே வேளையில் இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு சென்று விட்டு வந்து தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதில் இந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக காவல்துறையினரது நடவடிக்கை மற்றும் இதில் தற்போது இருக்கக்கூடிய சூழல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை கமல்ஹாசன் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கமல்ஹாசன் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். குருசாமி, நீங்க கமல்ஹாசன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சென்னையிலிருந்து இதற்காக அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் ஆட்சியரையும் சந்தித்து எஸ்பி போன்றவர்களை சந்தித்து இது குறித்து அழுத்தம் தருவாரா என்பது குறித்த கேள்விகளையும் கேட்பீங்கன்னு நம்புறேன். இந்த சூழ்நிலையில இது குறித்த கூடுதல் விவரங்களை நாம் பார்க்கலாம். நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு.